ஆங்கில வழி படிச்சவங்க கிட்ட போய் ஒருத்தன் கேள்வி கேட்டேன், சோறுன்னா என்னதுன்னு கேட்டேன். ஆங்கில வழி படிச்சவங்க கிட்ட சோறுன்னா என்னதுன்னு, சோறுன்னா என்னதுன்னு கேட்டேன். சோறுனா என்னது தம்பி? அதுக்கப்புறம் ரெண்டு பொருள் இருக்கு. ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது ரைஸ் கொண்டு வந்தா சோறு, வீட்டுல பானைக்குள் இருந்தா அரிசி, அதுவும் ரைஸ் தான். வயக்காட்டுல நெல்லு விளை, நெல்லுல இருந்து என்ன வருது? அது எப்படி வரும்? நெல்லுன்னா நவதானியங்களில் ஒன்று, தானியங்கள் ஒன்பது. என்ன தம்பி தமிழ் மீடியம் என்ன சொல்லி இருக்கணுமே? நவதானியம் ஒன்பது, நெல்லு கோதுமை கம்பு கருவரகு இப்படி போவோம். அதுல நெல், 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 திருநெல், நெல், நெல். அந்த நெல் என்கிற பயிரில் இருந்து வருற நெல்லில் இருக்கிற, நெல்லுல இருக்கிற நெல்லுக்கு அரிசிக்கு இடையில என்ன அப்பா கெட்டிக்கார மேல்தோல், அந்த மேல்தோலை நீக்கிவிட்டால், நெல்லில் இருக்க மேல்தோலை நீக்கிவிட்டால் அரிசி. அது நேர பச்சை நெல்ல குத்துனா பச்சை அரிசி, உப்புமா கிண்டலாம், கொழுக்கட்டை அவிக்கலாம், வேக வைத்து அதை காய போட்டு அத அரிசியாலையில கொண்டு போய் குத்தி நாம பயன்படுத்துறதுதான் என்னது? புழுங்கரிசி. அந்த அரிசியை கொதிக்கிற வெண்ணில போட்டா சோறாகும். அவ்வளவுதானே விஷயம். இத நம்ம ஊர் பையன் அருமையா சொல்லுவான், நெல் என்கின்ற தானியத்திலிருந்து மேல்தோலை நீக்கிவிட்டால் அது உமி இருக்கிறோம், அதுக்கு பேர் உமி என்று பேர். அந்த உமியை நீக்கிவிட்டால் அரிசி, அதுல பச்சை அரிசி புழுங்கரிசி கொதிக்கிற வெண்ணியில் போட்டால் அது சோறாக வரும். அந்த சோறை தினந்தோறும் சாப்பிடுகிற தெவிட்டாத சோறு. நம்ம விவரம் தெரிந்த நாளிலிருந்து இறப்பது வரைக்கும் தெவிட்டாத ஒரு சோறு நம்முடைய அரிசி சோறு தான். இதுக்கு ருசிக்கு பல கதைகள் போகுது. தாகரி வேணா அது வேணா இது வேணா. இது ஒரு பையன் கிட்ட கேட்டேன் மெட்ராஸ்ல ஒரு பாடம் நடத்தும் போது, சென்னையில பாடம் நடக்கும்போது, அரிசினா என்னதுன்னு, புட்டு புட்டு போடு போடு போடுன்னு தான் சொன்னா சாப்பாடு. அவன் சொன்னா அவனுக்கு தெரியல. இதுக்காக நான் நெல்லை கொடுத்து போவேன். இந்த நெல்லு பூமி போன மரபு, அந்த அரிசிக்கு இடையில ஒண்ணு இருக்கு, என்ன தம்பி? வெரி குட் தம்பியாரு,
தம்பி ஒரு 100 ரூபா தரேன். நம்மளுடைய பாத மாதிரி மாறுது, நாம அப்ப தவிடு ஒரு கேள்வி, இந்த தவிடு தான் மாட்டுக்கு போடுதாங்க. மாட்டுக்கு போடுவதனாலதான் இந்த தவிடுல வந்து வைட்டமின் ஏபிசிடி என்னெல்லாமோ இருக்கு, வைட்டமின் சத்து இருக்கு, அந்த சத்து இருக்கு, இந்த சத்து இருக்குன்னு சொல்லுதாங்க. இந்த மாட்டுக்கு தவிடுக்கு போடுவதனாலதான் அந்த தவிடு இருக்கு பாருங்க, அந்த வைட்டமின் ஏபிசி இல்லாம அந்த சத்து பிரிவு இருக்கு. அத கருப்பட்டியில போட்டு 41 நாள் சாப்பிட்டா இந்த கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இல்லை. பசுமாடு தவிட்டு தண்ணிய குடிப்பதுனால அது கண்ணாடியே போடல. நாம தவிட சாப்பிடுவதில்லை. உனக்கு கிடைக்காத உனக்கு தவிடுக்கு எங்க போக, நானும் வீட்டுல வச்சிருக்கேன், எங்க போய் போற, எங்க போய் கிடைக்கும்? நீங்க தான் அரிசியை வெள்ளையாக்கி தானே சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப வெள்ளையாக்கி தான் சாப்பிடுங்க. இப்ப தான் கொஞ்ச நாள கைக்குத்தல் அரிசிங்க, தவிடு அரிசிங்க, அதுங்க இயற்கை உணவுங்க, அந்த உணவுங்க, இந்த உணவுங்க, அந்த உணவுன்னு வருது. இதுல வேறு சாப்பிடுறாங்க போ, அதெல்லாம் இருக்கு. ஆகவே இந்த நெல் எதுல இருந்து வருதுன்னு சென்னையில இருக்கிற மாணவர்களுக்கு தெரியாது. அந்த கணக்குக்கு தான் இதை சொன்னேன். சரி, தாமிரவரணிக்கு வரணும். அந்த தாமிரவரணி பாபநாசத்தில் 1 ரூபாய் கீழே போட்டா தண்ணிக்குள் போட்டா அது தெரியும். இன்னைக்கும் தெரியாங்க, திருநெல்வேலியில போட்டா தெரியாது. அதே நேரத்தில் ஏரலுக்கு பக்கத்தில் இருக்க தாமிரவரணி ஆற்றினுடைய கரையோரத்தில் அங்க போட்டாலும் தெரியும். ஆக இவ்வளவு சாக்கடைகள், விக்ரம் சிங்கப்புரத்தில் இருக்கிற மில் ஆலை கழிவு நீர் வருகிறது, சேர்மாதேவி சன் பேப்பருடைய கழிவு ஆலை வருகிறது, திருநெல்வேலியினுடைய சாக்கடை தண்ணி வருகிறது, மேலப்பாளையம் சாக்கடை தண்ணி வருகிறது. அவ்வளவு சாக்கடை தண்ணி இது வந்தாலும் இது சிறுவைகுண்டத்தை தாண்டி போகின்ற பொழுது அந்த சிறுவைகுண்டத்தில் ஒரு அணையை கட்டி வெள்ளக்காரங்கட்டின அணை, அதை தெற்கே திருப்பி நாசிலத்துக்கு போகிறது, வடக்கே திருப்பி தாருங்கத்தாரா கெமிக்கலுக்கு அங்கு தூத்துக்குடி பகுதிக்கு போகிறது. ரெண்டாவது ஆழ்வார் தண்ணி, அப்போ தண்ணி வெறுமனே தான் போகாது, இப்போ போகலை. ஆக அந்த தண்ணியை வந்து இந்த தண்ணியில் கழிவு நீர் என்ன போனாலும் அது சுத்தமாக ஆயிடும். சுத்தமாக ஆகக்கூடிய அளவுக்கு தாமரவணி பூமிக்கு அடியில் அந்த ஆற்றின் அடியில் மணல் நிறைய இருந்தது. இதைத்தான் நான் என்ன சொல்லுகிறேன், இயற்கை இயற்கை பாடமும் தோட்டக்கலைன்னு ஒரு பாடம் நான் 6வது வகுப்புல படித்தேன். அழுக்கு நீரை சுத்தப்படுத்துவது எப்படி? ஒரு மணல் ஒரு பானை எடுத்துக்கொள், அழுக்கு நீரை உடுத்து போடு, அழுத்து தண்ணியை ஊத்து, அதுல மணலை போடு, அதுல கறித்துண்டை போடு, தண்ணியை ஊத்து, கீழே இருக்க ஓட்ட ஓட்டையா விட்டு, அந்த தண்ணியில் உள்ள அழுக்கு, அதில் உள்ள கெமிக்கல், விஷ கெமிக்கல் அந்த கறித்துண்டு ஈர்த்து எடுத்து தூசியா இருக்கிறது மணல் தடுத்துரும், கீழே சுத்தமான நீர் வந்துடும். இப்ப சுத்தமான நீர் வராததுக்கு காரணம் இருக்கிற சுத்தப்படுத்துகிற மணல் அங்கே இல்லை. மாறுகா கும்பல் போச்சா அல்லது எப்படி போச்சுங்கிறதுக்கு நம்ம போக வேண்டாம். நான் அதுக்கு அப்பா அடிக்கடி போனதோ அங்கேயே சொன்னேன், இந்த தாமிரவரணி சுத்தப்படுத்த வேண்டுமானால் சுத்தப்படுத்த வேண்டுமானால் எடுத்த மணலை அங்க போட வேண்டும். அப்ப மணலுக்கு எங்க போக? தார் பாலைவனத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து போடணும். நடக்குமான்னு எனக்கு தெரியல. இப்ப மணல் தேவைப்படுதுன்னா வெளிநாட்டுல மலேசியாவில இருந்து எங்கேயோ
இருந்து மணலை இறக்குமதி பண்ணி துறைமுகத்துல கொண்டு வச்சிருக்காங்க. இந்த மணல் கம்பெனிக்கார அதை வாங்காம தடுத்துக்கிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வீடு கட்டது வீடு வேணும், அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு இருக்கு, மணல் தேவை. ஆக அந்த மணல் தேவை, ஆக இந்த மணல் தேவைன்னா இப்ப வந்து கடந்த 10-15 ஆண்டுகளாக தாமிரபரணியுடைய ஆறு கரை சுத்தமாக இருக்கிறது. கரை சுத்தமாக இருக்கிறது. இங்க தாமிரபரணி ஆற்றுக்கரையில முந்தையெல்லாம் கழிப்பிடம் பண்ணது, அறிவுக்கு தகுந்த நிலைகள் ஏற்படுவது, கழிப்பிட வசதியே அங்கதான் இருந்தது. எனக்கு வேண்டிய நண்பர், இப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு கரை சுத்தம், தாமிரபரணி கரை சுத்தமாக இருக்கிறது. ஆனா தண்ணி தான் சுத்தமாக இல்லை, தண்ணி தான் சுத்தமாக இல்லை. அப்ப இந்த சுத்தத்தை உருவாக்க என்ன செய்யணும்? எல்லாரும் வர்றாங்க, நிறைய பேர் பத்திரிகையில வரு, அந்த சாமியார் வரா, இந்த சாமியார் வேறு, அவரு புதுப்பக்கம் பூவை காட்டுக்கங்காரு, அதுங்காரு இதுங்காரு. இப்ப 11-ஆம் தேதி இதே இந்த பகுதிக்கு ஆளுநர் அவர்கள், கவுனர் வருகிறார்கள். இவர் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு இந்த மனத்து ஏற்பாட்டில் ஒரு கரையை கட்டுகிறார்கள், படித்துறையை கட்டுகிறார்கள், அதுக்கப்புறம் மண்டபங்களை சுத்தப்படுத்துகிறார்கள், கரையை பண்ணுகிறார்கள், எல்லாம் வருது. ஆனாலும் இதை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. நாம வேலைக்கு அறிவு கொடுக்கோம், ஒவ்வொரு கல்லூரியும் கலெக்டரும், போன கலெக்டரும் சரி, இந்த கலெக்டரும் சரி, மாவட்ட ஆட்சித்தலை முந்திய தலை கலெக்டரும் சரி, இந்த கலெக்டரும், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சனி ஞாயிறு கூட்டு வந்து அங்கே இருந்து பாபநாசத்தில் இருக்க பாபநாசம் திருவள்ளூர் கல்லூரி, அம்பை தீர்த்தபதி கல்லூரி, நம்ம மாஜித்தாய் இந்து கல்லூரி, இது போக பாளையங்குட்டையில் இருக்கிற கல்லூரிகள், இது போக சிறுவகுண்டம் குமரகுரு சாமிகள் கல்லூரி, திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரி, அத்தனை கல்லூரி மாணவர்களும் தாமிரபரணி கரைக்கு போய் சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். விழிப்புணர்வு மக்களிடம் இருக்கிறது, யாரும் வெளியுள்ள ஆட்கள் கழிப்பிடம் செய்வதில்லை. ஆகவே இந்த புனித நீரை காப்பாற்ற வேண்டுமானால் நம்முடைய எங்களுடைய காலம் போய்விட்டது, இனி உங்கள் காலம், உங்கள் காலம் இந்த தண்ணீர் பாதுகாக்கப்பட்டு உங்களுக்கும் உங்கள் பின்னாடி வர்ற காலத்துக்கும் ஒப்படைக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு, இந்த விழிப்புணர்வே அதுக்கு தான். மீதி கதைகளை நம்ம நிறைய பேசுறது எல்லாம் போறது, அதுல கங்கை காவேரி இணைப்பு வருது, அதுல கூட நேற்று தமிழக அரசு நீர்வழிச்சாலையை கொண்டு வரலாம்னு சொல்லுது. அந்த காலத்துல விஜயவாடாவிலிருந்து கிருஷ்ணா நதியிலிருந்து படகுலே வந்திருக்காங்க, கூவ நதி வழியாக வந்து மரக்கான வழியாக வந்து பாண்டிச்சேரிக்கு கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் படகுலே வந்திருக்கிறார். அந்த நீர்வழி பாதை இப்பொழுது ஏன் இல்லைங்கிறது வேற விஷயம். அப்போ குறிப்பிட்ட காலத்துல மழை பெஞ்சுது, மழையுண்ட நீர்வழி பாதை இருந்தது, எங்கேயோ வெள்ளம் ஓடுது. இப்ப நேற்று கர்நாடகத்துல வெள்ளம், நேற்று பெங்களூர்ல பெருமுண்ட மழை, இப்ப 3 மாதமா மழை. நம்முடைய முதலமைச்சர்கள் பல முதலமைச்சர் எம்ஜிஆர் உட்பட எல்லா முதலமைச்சரும் காவேரி தண்ணியை தரப்படாதான்னு நாமளும் எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மாவை ஒரு நாள் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு, சந்திக்க வேண்டிய அம்மா சில்பா அம்மாவை பார்க்க வேண்டிய வாய்ப்பு. அவன் சொன்ன, அம்மா நீங்க கர்நாடகத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் இங்கு வந்து பொறுப்பேற்றவுடன் காவேரி தண்ணி கேட்காமலே பொங்கி வந்துட்டுமான், பொங்கி வந்துட்டு நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கொள்ளிடத்துக்கு பிரிஞ்சு போற பாதையில நம்ம பாலத்தை நம்ம ஆட்கள் உடையும், நம்ம அந்த உடைச்சதுனால அந்த கொள்ளிடம் பாதையா போற தண்ணி அநியாயமாக கடல்ல போச்சு. தம்பி அணை வேணுங்கிறதுக்காக சொல்ல தெரியுங்க, அப்பவே வெள்ளம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவேரி குடகில் தொடங்கிய காவேரி, கர்நாடகத்தை சுற்றிய காவேரி, கபினியை இணைத்த காவேரி, ஏமாவதியை இணைத்த காவேரி,
மேகதூதுவை இணைத்த காவேரி அப்படியே அந்த காவேரி கர்நாடகத்தில் வெள்ளமாக வந்தபோது இந்த சேலம் வழியாக தமிழ்நாட்டுக்கு நுழைந்த போது பவானி, திருமணி முத்தாறு, நொய்யலாறு போன்ற ஆறெல்லாம் கலந்து பொங்கி வந்தபோது கரிகாலன் திருச்சிக்கு கிழக்க கல்லணை என்கிற ஒரு அருமையான அணையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கரிகாலன் என்ற ஒரு தமிழன், இன்ஜினியர் ஆகாத ஒரு தமிழன் கட்டினான். இன்ன வரைக்கும் உடையவில்லை. வேற பாதைக்கு போவாதீங்க, பாதையிலே நில்லுங்க. ராஜராஜ சோழன் கோயிலை கட்டினான் கரிகால சோழன். இது ஆய்வுக்குரியது. இந்த அணையை எப்படி கட்ட முடிந்தது? அப்பொழுது உள்ள கருவி கிடையாது, பொருள் கிடையாது. கல்லால் அடுக்கி அடுக்கி வைத்து களிமண்ணை இடையிலே சொருவி சொருவி இந்த அணையை கட்டியிருக்கிறான் என்றால் அணை தேவைப்படுகிறது. சேமிப்பு வெள்ளத்தில் வருகின்ற பொழுது வெள்ளம் ரொம்ப தடுக்கப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் விவசாயத்துல பாரதி காவேரி வெற்றிலைக்கு மாறுபடுவோம், மாற்றுவோம். அப்ப வெற்றிலை விளையுதுன்னா, வாழை விளையுதுன்னா, கோதுமை விளையுதுன்னா, நெல்லு விளையுதுன்னா, கரும்பு விளையுன்னா, 9 மாதம் நமக்கு தண்ணி பூமிக்கு அடியிலையும் மேலையும் இருக்க வேண்டும். அதுதான் விவசாயம், அதுதான் விவசாயம், இந்த விவசாயம். ஆனால் கல்லணை ஒரு பெருந்தலைவர் காமராஜ் அவர் என்ன பண்ணாரு, மணிமுத்தாறு அணையை கட்டார். அந்த மணிமுத்தாறு தாமிரபரணி அந்த பக்கத்துல பட்டனாறு, சிற்றாறு, புட்டனாறு அங்க ஒரு ஆறு ஓடுது, பழையாறு, அதுல ஒரு அணையை கட்டினார். அப்படியே கேட்டி பென்னி குக் எங்கட வெள்ளக்காரன், அவன் ஒரு இன்ஜினியர், ராமநாதபுரத்துல தண்ணி கிடையாது, தவிச்ச பாய்க்கு தண்ணி கிடையாது. பெண்ணிக்கு பார்த்தான், அவன் என்ன செய்தான், மதுரைக்கு மேற்க, தேனிக்கு மேற்க, கும்மிடிக்கு தேக்கடிக்கு மேற்க பார்த்தான், தண்ணி கரபுரண்டு ஓடுது. அந்த ஆறு பார்த்தான், அந்த ஆறு முல்லை பெரியாறு, அந்த ஆறுல போய் அணைய கட்டினான். கட்டும் போது நிதி ஆதாரம் இல்லை, தன்னுடைய சொந்த துட்டை, தன்னுடைய சொந்த நிலத்தை விற்று அணையை கட்டினான் ஒரு பெண்ணி கொக்கு என்கிற ஒரு பொறியாளர் வெள்ளக்காரன். இன்னைக்கு தேனியில அவனுக்கு திருவுருவ சிலையை மக்கள் கும்பிட்டு வருகிறார்கள். அதுதான் முல்லை பெரியார். அதுக்கப்புறம் அதுல இருந்து வெள்ளம் வந்தது, அதைத்தான் பெருந்தலைவர் காமராஜ் வைகை அணையை கட்டினார். வைகை அணையை கட்டினதுனாலதான் தேனி மாவட்டம் பெரியகுளம். தம்பி கவனி, எந்த குறிப்பு இல்லாம பேசுதேன், நீ இதே மாதிரி நாளைக்கு பேசி படிக்கணும். ஆக இந்த அணை கட்டினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, பவானி சாகர், திருமணி முத்தாறு, இப்படி பழைய அணை கட்டும்போது கோயம்புத்தூர்ல ஒரு ஆறு ஓடு, அந்த ஆறு கேரளாவில் ஓடு, பரம்பிக்குளம் ஆழியாறு, பரம்பிக்குளம் ஆழியாறு, ஆழியாறு தமிழ்நாடு, பரம்பிக்குளம் அங்குள்ள அந்த ஆற்றுல தண்ணி வந்து தினந்தோறும் 365 நாளும் தண்ணி வந்து அப்படியே பொங்கி வந்து அரபிக்கடல்ல போகும். இதை காமராஜிட்ட பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்றவர்கள்லாம் சொன்னார்கள். சொன்ன உடனே அங்கு போற தண்ணிய தடுத்து நிறுத்தி அதை இங்க கொண்டு வந்துட்டா நல்லது சொல்லி அங்க இருக்கிற முதல் மந்திரி கோவிந்த மேனனுக்கு பேசுகிறார், கேட்டுக்கொள்ளுங்களேன் என்று சொல்கிறார். அதுதான் பரம்பிக்குளம் ஆழியாறு. அதனாலதான் கோயம்புத்தூர் மாவட்டம், வேட்டைக்காரம்புதூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை போன்ற இடங்களெல்லாம் இன்னைக்கு செழித்து விவசாயத்தில் ஓங்கி நிற்கிறது. அங்க ஒரு இளநீர் குடிச்சா 4 லிட்டர் தண்ணி இருக்கும், 4 லிட்டர் இளநீர். பூஜனைக்கா பொங்கலுக்கு வரும் எவ்வளவு தண்டிக்கு வரும். இதெல்லாம் இந்த பரம்பிக்குளம் ஆழியாற்றுல வந்த தண்ணி. இப்படி அணைகளெல்லாம் கட்டி அதன் மூலம் வர்ற தண்ணியை சேர்த்து இன்னைக்கு 7.5 கோடி மக்கள் இருக்கிற தமிழகத்துக்கு நம்முடைய பிரதான வாழ்க்கை தண்ணி தான். அந்த தண்ணியை பாதுகாப்பதற்கு விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். அதற்கு இது போன்ற பயிற்சி முகாம்கள் தாமரை சுகரம்
பேராசிரியர் போன்றவர்கள் உங்களை களப்பணியில் இங்கு பங்கேற்க வைத்து உங்களுக்கு விழிப்புணர்வு வந்து நீங்களும் ஒரு அணை கட்டுகின்ற, சேமிக்கின்ற, தண்ணீரை பாதுகாக்கின்ற, தண்ணீரை வரவழைக்கின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்மளுடைய தேவை எப்படி வருகிறது, துணி எப்படி வருகிறது, ஆடை எப்படி வருகிறது, உணவு எப்படி வருகிறது, அது எப்படியெல்லாம் நமக்கு வந்து தயாரிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே இடத்தில் போன தடவை நான் வந்திருக்கும் பொழுது அருமை சித்தப்பா காஜாமையும் போன்றவர்களும் பேராசிரியர் போன்றவர்களும் இருக்கின்ற பொழுது இங்கு ஒரு பேர் இங்கு ஒரு பொறியாளர் இருந்தார். அவர் இப்ப சென்னைக்கு போயிருக்கிறார், நாளைக்கு வருவார். இவங்களை மாதிரி காவி வேட்டி தான் ஒடுங்கிருந்தார். அப்ப அங்க என்னையான்னு கேட்டேன், ஒரு நாளைக்கு 740 மாடு இருக்கு, 740 பசுக்கள் இருக்கின்றன. அப்ப நான் கேட்டேன், இதுக்கு தீவனம் எவ்வளவையா இருந்தேன், ஒரு பசுவுக்கு 110 ரூபாய் செலவாகும், ஒரு நாளைக்கு 100,000 ரூபாய் செலவழிக்கிறாங்க, இதுக்கு உணவு விடுவோம். அப்ப இது பால் எவ்வளவு கிடைக்கும், 20,000 தான் பால் கிடைக்கும், அப்ப 80,000 நஷ்டம். இந்த இதுக்கு உணவு கொடுப்பதற்கு பல புண்ணியவான்கள், தர்ம புண்ணியவான்கள் உதவி செய்தார்கள். ஒரு கோசாலை இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நமக்கு தங்கதுக்கு இடம் தந்து, உணவு தந்து, இடம் தந்து செய்கிறார் என்றால் அந்த பொறியாளர் சீஃப் இன்ஜினியர் ஹவுசிங் போர்ட் தலைமை பொறியாளராக இருந்த ஒரு முத்துசாமி ஐயா அவர்கள் இங்கு பொறுப்பேற்று இந்த தாமரை புஷ்பகரத்துக்காக ஆளுநரை வரவழைப்பதற்காக உறுதி செய்வதற்காக சென்னை சென்றிருக்கிறார். நாளைக்கு காலை வருகிறார். அவங்க எல்லாம் பணி நிறைவு பெற்ற முறை இந்த பொது வாழ்க்கையில் சிறப்பு செய்கிறார்கள், பணி செய்கிறார்கள். அதே மாதிரி நாம செய்ய வேண்டும். அதற்கு உங்களை நீங்கள் தன்னைத்தானே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.